இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 44 முதல் 46 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இரண்டு மிக முக்கியமான உவமைகளை எடுத்துரைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆலோசனையை நமக்கு தருவதை நாம் பார்க்கிறோம். இந்த இரண்டு உவமைகளிலுமே இரண்டு காரியங்கள் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். ஒன்று விற்பது, மற்றொன்று வாங்குவது. நம்முடைய வாழ்க்கையில் விற்பதும் வாங்குவதும் எந்த அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எதை வாங்குவதற்காக எதை விற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க இந்த உவமைகள் நமக்கு மிகவும் பயனுள்ளவையாக அமைகிறது. இந்த உவமை பகுதியில் நாம் பார்க்கிற பொழுது விலை உயர்ந்ததை வாங்குவதற்காக தங்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் விற்பதை நாம் பார்க்கிறோம். நன்மையான ஒன்றை, நல்லதான ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக மற்றவற்றை இவர்கள் இழப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஓமையில் சொல்லப்பட்டபடியே நாமும் இன்றைக்கு நல்லதை பெற்றுக்கொள்வதற்காக மற்ற அனைத்தையும் நம்மிடத்தில் உள்ளதை விற்பதற்கு, அதாவது இழப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பது இதிலிருந்து தெள்ள தெளிவாக நமக்கு புலனாகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரையும் அவருடைய ஆசீரையும் பெற்றுக்கொள்வதற்காக, ஆண்டவரையும் அவருடைய ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்காக, ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் பெற்றுக்கொள்வதற்காக நாம் நம்மிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் விற்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். விற்பது என்று சொல்லுகிற பொழுது வியாபார ரீதியாக விற்பது என்று மட்டுமல்ல, மாறாக நம்மிடத்தில் உள்ளவற்றை இழப்பது அல்லது விட்டு கொடுப்பது எப்படி வேண்டுமானாலும் நாம் பொருள் கொள்ளலாம். ஆகவே சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் பகை என்கிற நம்மிடத்தில் உள்ளவற்றை விற்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். வைராக்கியம் என்கிற ஒரு கொடூரத்தை விட்டு கொடுத்தால்தான், நம்மிடத்தில் இருக்கிற அந்த வைராக்கியத்தை விற்றால்தான் ஆசீர்வாதம் என்கிற ஒரு கொடை நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆகவே இப்படி நம்மிடத்தில் காணப்படுகிற பல்வேறு காரியங்கள் மதிப்பற்றதாய் நம்மிடத்தில் காணப்படுகிற காரியங்கள், பயனில்லாததாய் நம்மிடத்தில் காணப்படுகிற காரியங்களை நாம் விற்போம் என்று சொன்னால் பயனுள்ள காரியத்தை, பிரயோஜனமான காரியத்தை, ஆசீர்வாதமான காரியத்தை நம்மால் அனுபவிக்க முடியும் என்பது அதிக நிச்சயம். ஆகவே இந்த அருமையான காலை வேளையிலே நம்மிடத்தில் எவையெல்லாம் இருக்கிறது, எவையெல்லாம் இல்லை, உலக ரீதியாக பல ஆசீர்வாதங்களை ஒருவேளை நாம் வைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் உன்னத ரீதியாக நம்மிடத்தில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது, இன்றைக்கு அந்த உன்னத ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்கு எவையெல்லாம் நம்மிலே தடையாக காணப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக ஆராய்ந்து அந்த தடைகளை நம்மிடத்திலிருந்து அகற்றுவோம் என்று சொன்னால் விலை உயர்ந்தவை நம்மோடு வந்து நமக்குள் வந்து தங்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சக்கே என்கிற மனிதனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது தான் அநியாயமாய் பெற்றுக்கொண்டவை, அர்த்தமில்லாத விதத்தில் சம்பாதித்தவை, பிறரை கசக்கி பிழிந்து சேர்த்து கொண்டவை, இவை அனைத்தையும் தன்னிடத்திலிருந்து அவர் வெளியேற்றிய பொழுது, இவை அனைத்தையும் தன்னிடத்திலிருந்து அவர் அகற்றிய பொழுது ரட்சிப்பு என்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், மீட்பு என்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் சக்கையுடைய இல்லத்திற்குள் வந்தது என்று நாம் பார்க்கிறோம்.
ஆம்பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே விலை உயர்ந்த விண்ணுக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்மிடத்திலிருந்து நமக்குள் வர வேண்டும் என்று சொன்னால், இந்த மண்ணுக்குரிய பல காரியங்கள் நம்மிடத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். வெளியேற்றப்படுவதை விற்பனையாகவும் உள்வருவதை வாங்குவதாகவும் நாம் கொள்வோம் என்று சொன்னால், நாம் செய்கிறதான அந்த வியாபாரம் அர்த்தமுள்ளதாய், பிரயோஜனமானதாய், ஆசீர்வாதமானதாய் அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே நம்மிடத்திலிருந்து எவற்றையெல்லாம் எப்படிப்பட்ட தன்மைகளையெல்லாம் வெளியேற்ற வேண்டுமோ அப்படிப்பட்ட தன்மைகளை வெளியேற்றி, எப்படிப்பட்ட ஆண்டவருக்கடுத்த பண்புகள் நமக்குள் வர வேண்டுமோ அதை வரவைப்பதற்கு நம்மாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.